Arriba el turno. Todo hermano cuidará y le daré de la cuestión de los hermanos. El turno para que los libere. Solamente le mando un video de la presidencia de la Comisión 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 புரட்சி தலைவி அம்மா உட்பட அனைவரும் அவர் பேரவைக்கு வருகிற போது அவர் இருக்கையில் அமர்கிற போது தன் இருக்கையிலே இருந்து அனைவரும் எழுந்து வாழக்கூடிய ஒரு நிகழ்வை ஐயா தனபால் அவர்களுக்கு அவர் சார்ந்திருக்கிற அந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக தலைமுறை தலைமுறையாக பெருமைப்படுகிற வகையில அந்த இருக்கையை இருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்தவர்கள் அந்த இருக்கையை சுக்குநூறாக நொறுக்கி அவரை சட்டையை பிடித்து கிழித்து அவரை காயப்படுத்தி களங்கப்படுத்தி அவரை அவமானப்படுத்தியது சட்டசபை நிகழ்வு. இவரை உதயநிதி ஸ்டாலின் இது குறித்து சமூக ரீதியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் இது குறித்து பதில் கூற முன் வருவாரா? மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இது குறித்து அறிக்கை வெளியிட்டாரு. இது குறித்து விளக்கம் தருவதற்கு மாண்புமிகு முதலமைச்சரோ மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சரோ முன் வருவாரா? சமீப காலமாக சமூக நீதியை பற்றி மிக அக்கறையோடு பேசி வருகிற மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே திருச்சி தனித்தொகுதியிலே தலித் எழுநிலையை நிற்க வைத்து அவரை வெற்றி பெற வைத்து மத்திய அமைச்சராகவும் உருவாக்கியவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். ஆகவே தாழ்த்தப்பட்ட ஆதிதிராவிட மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, விடுதலை மக்களை அரசியல் அங்கீகாரம் அதிகாரம் பெற்றுத்தருவதற்காக தனித்தொகுதியில் மட்டுமல்ல பொதுத்தொகுதியிலே நிற்க வைத்து அவர்களை வெற்றி பெற செய்தார். தஞ்சிங் என்ற அருள் சகோதரன் அவர்களை பல்லாவரம் பொதுத்துறையை நிற்க வைத்து ஜெயிக்க வைத்தார். வாணியம்பாடியிலே சென்று வடிவேலை நிற்க வைத்து வெற்றி பெற வைத்தார். ஆக புரட்சித்துறை அம்மா அவர்கள் சமூக நீதி புரட்சியை இன வேறுபாடு இல்லாமல், சாதி வேறுபாடு இல்லாமல், மத வேறுபாடு இல்லாமல் புரட்சித்துறை அம்மா அவர்கள் நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியை உருவாக்கி கொடுத்து கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வழியிலே தான் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் முதலமைச்சர் ஐயா புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு 7.5% இடஒதுக்கீடு இன்றைக்கு கொடுத்து இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற சமூக நீதியை தமிழகத்திலே உருவாக்கி தந்தவர் ஐயா புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள். இதையெல்லாம் மறைத்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நண்பர்களிடத்தில் கேட்கிறேன், சமூக நீதியை ஏறத்தால நீங்கள் பல ஆண்டுகாலமாக பேசுவீர்கள், 5 முறைக்கு மேல ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறீர்கள், சமூக நீதிக்காக நீங்கள் ஆற்றிய பங்களிப்பு என்ன என்பதை இந்த மக்களிடத்திலே விவாதிக்க தயாராக இருக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.